பார்க்க போறேன்னா போர்டு மார்க்கர் ஸ்டாண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த பாக்ஸ்ல அந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நல்லா. அதுல வந்து டயக்னலா கோட் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்ப லைன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி டயக்னலா கட் பண்ணி டயக்னலா கட் பண்ணிட்டேன். இப்போ கீழே ஓபன் ஆகாம இருக்கிறதுக்காக இங்க வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ வந்து நான் இங்க கம் நீங்க கம் இல்லைன்னா டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். நான் இங்க டேப் அண்ட் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து இதை கவர் பண்ண போறோம். கவர் பண்றதுக்கு ஒரு பேப்பர் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நல்ல டிசைனா இருக்கிற பேப்பரா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் இருக்கிற பேப்பரா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம போர்டு மார்க்கர் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க மட்டும் பேக் சைட் மட்டும் நீங்க டபுள் சைட் டேப் இங்க இங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க போர்டு பக்கத்துல ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான், நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து டபுள் சைட் டேப் ஒட்டியாச்சு நாலு பக்கமும். இப்போ நம்ம போர்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க நம்ம இப்போ ஓட்டலாம். இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நம்ம ஒரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நம்மளோட போர்டு மார்க்கர் ஸ்டாண்டு. இது மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட புக் மார்க்கர். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பாக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா வேஸ்ட் பாக்ஸ் வச்சு எப்படி பென்சில் பாக்ஸ் செய்யறதுன்னு பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கினேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து பெப்சூடன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெண்டுத்துல இது மாதிரி இல்லைன்னா இல்ல இது மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒட்டி இருக்கிற சைட் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கணும். இங்க இந்த மாதிரி ஒட்டி இருப்பாங்கல்ல அந்த சைட் மட்டும் நம்ம ஓபன் நான் ஓபன் பண்ணிட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்றது காட்டுறேன். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இப்படிதான் இருக்கும். இங்க வந்து நம்ம வந்து பிளெயின் பேப்பர் போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம வந்து பேப்பர் போட்டு ஒட்டியாச்சு. இது பின்னாடி சைடு வந்து பிரசன்டேஷன் பேப்பர் போட்டு ஒட்ட போறோம். இப்போ வந்து நம்ம பாக்ஸ்ல நம்ம பிரசன்டேஷன் பேப்பர் போட்டு ஒட்டியாச்சு. அந்த ஃப்ளோர் போல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க மடக்கி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் அந்த மாதிரி மடக்கி கம் போட்டு கரெக்டா போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஒட்டினோடனே இப்படிதான் வரும். நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும். அப்புறம் வந்து இங்க பீச் போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம பீட் ஒட்டிக்கோங்க நடுவுல. அதுக்கப்புறமா இங்க வந்து உங்களோட பீட்டுக்கும் இதுக்கும் லென்த் ஏத்த மாதிரி இதை வச்சுக்கோங்க நூல. அதுக்கப்புறம் இங்க வந்து இதே பிரசன்டேஷன் பேப்பர் ஒரு ஒயிட் பேப்பர் கூட பிளெயின் ஒயிட் பேப்பர் கூட நீங்க ஒட்டிக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு ஒட்டினா போதுங்க. அது மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இதை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டோங்க. அவ்வளவுதான் நம்மளோட பென்சில் பாக்ஸ் ரெடி. இப்ப நான் உங்களுக்கு பென்சில் எல்லாம் போட்டு காட்டுறேன். அவ்வளவுதான் இப்ப நம்ம பென்சில் எல்லாம் போட்டாச்சு. அவ்வளவுதான் நம்மளோட பென்சில் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா போர்டு மார்க்கர் ஸ்டாண்டும் பென்சில் பாக்ஸும் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம YK Crafts க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.